அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம மேஸ்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 2.6 கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங், பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3, 7, 11 அப் டு 40 டேர்ம்ஸ். இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, ஏபியில் இருக்குது. இதில் 3ன்றது ஃபஸ்ட் டேம் முதல் உறுப்பு, 7 செகண்ட் டேம், 11 தேர்ட் டேம். இந்த மாதிரி 40 டேர்ம்ஸ், இது 3 உறுப்புகள் தான் இங்கே இருக்குது. இந்த மாதிரி 40 உறுப்புகள் இருந்தால், 40 டேர்ம்ஸ் இருந்தால், அந்த 40 டேர்ம்ஸோட கூடுதல் என்ன அப்படின்றது தான் இப்போ கேள்வி. என்னோட சம், மொத்த சம்மேஷன் கேட்குறாங்க. இப்போ இந்த சம்மை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 3, 7, 11 அப் டு 40 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஏ ஃபஸ்ட்டு டேம் 3, இங்கே எல்லோருக்கும் தெரியும் ஏ வந்து ஃபஸ்ட்டு டேம். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேம்லேருந்து ஃபஸ்ட்டு டேமு மைனஸ் பண்ணுறோம். செகண்ட் டேம் 7, ஃபஸ்ட் டேம் 3, 7 மைனஸ் 3 4, அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 4, ஏ 3. இப்போ இதில் என் பார்த்தீங்கன்னா இந்த 40 தான் என். என்ன மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டிய சம்மேஷன் வந்து எத்தனை டேர்ம்க்கு கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால், 40 உறுப்புகளை கூட்டணும். அதனால் எண் வந்து 40, மொத்தம் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை 40. இப்போ 40 உறுப்புகளுக்கு கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா, அப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, சம் ஆஃப் என் டேர்ம்ஸ், சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் என் டேர்ம்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னா, என் உறுப்புகளின் கூடுதல், என் உறுப்புகளின் கூடுதல், எஸ்என் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n பை 2 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இது ஃபார்முலா. அதாவது n டேர்ம்ஸ், இப்போ 40 உறுப்புகளோ, 27 உறுப்புகளோ, 50 உறுப்புகளோ கூட்டணுன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அதை கூட்டுறதுக்கு ஃபார்முலா இதுதான். இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். sn அப்படின்றதுல n வந்து 40, அதனால் s 40 போட்டுக்குவோம். n 40ன்றதுனால இங்கேயும் 40 வரும். 2a, ஏ வந்து 3 ப்ளஸ் என் 40 மைனஸ் 1 டி. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 4 வந்திருக்கு, அப்போ டி 4 போட்டுக்குவோம். 40 ரெண்டால் கேன்சல் பண்ணால் 20 வரும், 2, 3, 6. இது வந்து 39 இன்ட்டு 4, அப்போ 20, இது ஒரு 6 ப்ளஸ் 13. இப்போ 40 இன்ட்டு 4 160 வரும், ஒரு 4 குறைச்சிக்க வேண்டியது தான், அப்போ 156 வரும். 156 ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் 162. 162 2 மல்டிப்ளை பண்ணுவோம், 2 × 2 = 4, 2 × 6 12 1 3. இந்த 0 அப்படியே பக்கத்தில் போட்டுக்கலாம். அப்போ 40 உறுப்புகளின் கூடுதல் இதுதான். இந்த 3, 7, 11 இப்படி போகுது இல்லைங்களா, இதில் 40 உறுப்புகளை கூட்டினா நமக்கு 3240 கூடுதல் கிடைக்கும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் இதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 102, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா T2 - T1, செகண்ட் டேம் 97, ஃபஸ்ட் டேம் 102. எப்பவுமே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும்போது இந்த T2 - T1 போட்டு போடணும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அப்படியே 5 + 5 போட்டுருவீங்க. இந்த மாதிரி T2 - T1 போட்டு கழிக்கும்போது தான் உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் -5 வர்றதே உங்களுக்கு தெரியும். அதனால் பெரும்பாலான கணக்குகளில் இந்த மாதிரி T2 - T1 போட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து இதில் என் மொத்தம் எத்தனை டேம், எத்தனை சம்மேஷன், எத்தனை டேம்னா என் வந்து 27. அப்போ 27 உறுப்புகளை கூட்டணும், 27 உறுப்புகளை கூட்டணும். இந்த தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 102, டிஃப்ரென்ஸ் வந்து -5. இங்கே போட்டோம்லாம் இதே ஃபார்முலா தான் அங்கேயும். சம் ஆஃப் என் டேம்ஸ், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இங்கே n வந்து 27, 27 உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்க. அதனால் 27/2, 2a வந்து 102 ப்ளஸ் n 27 மைனஸ் 1, டி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் வர்றதுனால ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ 27/2, 2 × 102 = 204 ப்ளஸ் 26 × -5. அப்போ 27/2, இது 204 மைனஸ் 25 × 5 = 125, 26 = 130 வரும்போது.
அப்போ 130, அப்போ 27/2 204 130 கழிச்சிங்கன்னா நமக்கு 74 வரும். 74 ரெண்டால் கேன்சல் பண்ணிடலாம், 37 வரும். அப்போ 27 × 37 999. இதில் 27 உறுப்புகளின் கூடுதல் 999. இது வந்து செகண்ட். இங்கே தேர்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. இப்போ வந்து 3711 40 உறுப்புகளை கூட்டுன்னு சொன்னாங்க, இங்கே 27 உறுப்புகளோட கூடுதல் என்னன்னு கேட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 97 தான் லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் 6. இப்போ தேர்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்து 6, லாஸ்ட் டேர்ம் எல் வந்து 97. இங்கே வந்து எத்தனை உறுப்புகளை கூட்டணும்னு நாங்கள் கொடுக்கல கொஷினில். 6 97 வரையும் கூட்ட சொல்லியிருக்காங்களே தவிர, 6 97 வரையும் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இந்த ஏபியில், மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் முதல்ல இந்த ஏபியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் டி பார்த்துடுவோம். டி இஸ் ஈக்குவல் டு T2 − T1. T2 பார்த்தீங்கன்னா 13 − 6. அப்போ டிஃபரன்ஸ் வந்து இங்கே 7, எல் 97, ஏ 6. எத்தனை டேர்ம் இருக்குன்னு தெரியும்னா மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை n கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா L − A/D+1. எல் லாஸ்ட் டேர்ம் வந்து 97 − A ஃபஸ்ட் டேர்ம் 6, டிஃபரன்ஸ் 7 + 1. அப்போ 97ல் 6 போச்சுன்னா 91, 91 7 டிவைட் பண்ணால் நமக்கு 13 கிடைக்கும், 13 + 1 = 14. அப்போ இதில் வந்து 6 97 வரைக்கும் 14 உறுப்புகள் இருக்குது. 14 உறுப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு பின்னால் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை இன்னும் ஷார்ட்டாக போடவும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது SN = N/2 A+L. இந்த மாதிரி லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்களேண்ணா, இதில் லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல பாருங்கள், 40 உறுப்புகள் வரை கூட்டுன்னு சொல்கிறாங்களே தவிர எது வரை எத்தனாவது உறுப்புன்னு சொல்லலை, இதுலேயும் எத்தனையாவது உறுப்புன்னு சொல்லலை. ஆனால் இங்கே கடைசி உறுப்பு N, கடைசி உறுப்பு L லாஸ்ட் டேர்ம் 97 கொடுத்துட்டதுனால இங்கே எல்லுக்கு பதிலாக நம்ம 97 போட்டு இந்த ஃபார்முலாவை தனியாக இந்த மாதிரி லாஸ்ட் டைம் கொடுக்கறதுக்கு மட்டும், இந்த மாதிரி கொடுக்குற கணக்கில் மட்டும் அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன கண்டுபிடிச்சிட்டு எல்லுக்கு பதிலாக 97 போட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ S 14, அப்போ 14/2 ஏ ஃபஸ்ட் டேம் வந்து 6, லாஸ்ட் டேம் எல் வந்து 97. அப்போ இந்த 14-ஐ 2 டிவைட் பண்ணால் நமக்கு இங்கே 7 கிடைக்கும். இந்த 6 + 97 = 103. இப்போ 7 × 103 மல்டிப்ளை பண்ணும்போது 721 வரும். இதுதான் 14 டேர்ம்ஸோட சம் ஆஃப் 14 டேர்ம்ஸ் 721. தேங்க்யூ.